ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். இணையதளத்தின் மூலமாக இந்த செய்திக்காக காத்திருக்கிற உங்களுக்காக இந்த விசேஷத்தை தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அக்டோபர் மாதம் ஒரு விசேஷத்த ஒரு மாதம். அதிலும் விசேஷமாக ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை, ஒரு விடுதலையை இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். செய்திக்கு ஆதாரமாக உபாகமும் 15:1 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 7 முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. 7 முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. At the end of the 7th year, thou shall make a release. இது 7 2017. இந்த வருஷத்தினுடைய முடிவை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உள்ளம் நிறைந்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, இது என்னுடைய 7 ஆண்டவரே, என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுதலை பண்ணுகிற வருடம் என்று சொல்லி பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, உபாகமம் 31:10 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் இதே காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 7 எந்த சீசன்ல அவங்களை விடுதலை பண்ணணுமா தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பண்டிகை நாட்களிலே அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமாம். உபாகமம் 31:10 நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7 முடிவிலே கூடார பண்டிகையிலே, தேவ பிள்ளைகளே, அக்டோபர் மாதம் 5 11 இது ஒரு விசேஷித்த ஒரு காலகட்டம். இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் தங்களுடைய கூடார பண்டிகையை கொண்டாடுகிற இந்த அக்டோபர் 5-10 இந்த செய்தியை கொடுத்து கொண்டு வருகிற இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம். இது ஒரு விடுதலையின் ஆண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், 7 எண்ணுக்குள் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. ஆண்டவர் 7 ஏன் வாரத்திற்கு படைத்தார்? ஆண்டவர் எதற்காக அந்த 7 ஓய்ந்திருந்தார்? 7 என்பது ஒரு ஓய்வை குறிக்கிறது. There is a fullness in the 7th year, in the 7th day. ஒரு நிறைவு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வருடம் முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நிறைவேற்றப்படவில்லையோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார். ஒரு ஆமேன் சொன்னீங்களே. எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் உபாகமம் 15 ஆண்டவர் சொன்னார், விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடக் கடவன். எல்லாத்தையும் விட்டுருங்க, கடனை விட்டுருங்க. யாரையாவது மன்னிக்கணும்னா மன்னிச்சிருங்க. யாருக்காவது விட்டு கொடுக்கணும்னா விட்டு கொடுத்துருங்க. ஏனென்றால் இது விடுதலையின் ஒரு வருடம். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை விடுதலை பண்ண போகிறார். இந்த 7 இந்த 7 இந்த 7 கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இது என்னுடைய 7 வருடம். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இன்றைக்கு யாரோ ஒருத்தரோட பேசிக் கொண்டிருக்கிறார். இது உங்களுடைய 7 என்ன நடக்க போகிறது? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீர்கள். வாசியுங்கள் என்னோடு கூட எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:16-17. 7 முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சாத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பாயாக. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்க தரிசி இடத்திலே 7 பேசுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடியினாலே பல பிரச்சனைகளில மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நீங்கள் கேட்டதை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த 7 கணக்குக்குள்ளே தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். 7 எசேக்கியா தீர்க்க தரிசனத்தில் பேசினார். 21 7 3 7 21
இதுல ஒரு கணக்கு அடங்கி இருக்கிறது பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணுகிறார். முதலாம் நாள் அவருடைய ஜெபம் வெளிவருகிறது. ஆனால் 21வது நாள் அவரிடத்தில் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாளே உனக்காக பதில் வந்துவிட்டது. ஆனால் 21 நாள் அளவும் பெர்சியாவின் அதிபதி என்னோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். இப்பொழுதோ காரியத்தை உனக்கு வெளிப்படுத்த நான் வந்திருக்கிறேன். தேவப்பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய உன்னுடைய ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் இந்த மாதம் உங்களோடு பேசி உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இந்த 7வது நாளில் உங்களோடு பேச விரும்புகிற தேவன், மோசே ஒரு மலையின்மே ஏறினார். அந்த மலையில அக்கினி ஸ்தம்பம், அப்படியே மேக ஸ்தம்பம், அந்த பெரிய புகைக்காடு, ஜனங்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். 7வது நாளிலே கர்த்தர் மோசையோட பேசினார். மோசே என்று கூப்பிட்டு கர்த்தர் அந்த அக்கினிமயமான அந்த பெரிய மலையில பேசினார். என கண்மணி பிள்ளைகளே, நானும் ஒரு மலையில நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மலை ஆண்டவர் என்னுடைய ஆண்டவரிடத்திலே பக்கத்துல நெருங்குவது போல ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு ஊழியம் செய்து வந்திருக்கிற இந்த நாட்களில் இந்த மலையிலே உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏன் மலையில் ஏறி ஜெபம் பண்ண போனார் என்பதை உணர முடிகிறது. மலை என்பது ஜெபத்தினுடைய ஒரு உன்னத அனுபவம். இந்த மாதம் நீங்கள் அந்த மலையின் மேல் ஏறி ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். இந்த மாதம் மலையில் ஏறி ஜெபிக்க வேண்டிய மாதம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறீர்களா? தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறீர்களா? மலையில் ஏறுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். இரண்டாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். உங்கள் சுகத்தை, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்க போகிறார். அது எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் சுகமாக்க முடியும். 7ஆம் வருஷத்துல அவனை விடுதலை பண்ணுவாயாக. உங்களை ஒரு பிசாசு அல்லது ஒரு வியாதி அல்லது ஒரு கடன் கட்டி வைத்திருக்கிறதோ கர்த்தர் சொல்லுகிறார், விடுதலை பண்ணுவாயாக. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே 5:10 நம்முடைய வேதத்தை நாம் திருப்ப போகிறோம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி, அவர் யார், சீரியா ராஜாவினுடைய படை தலைவனாக இருந்தார். He was a mighty man. அவன் ஒரு பெரிய ஒரு பலசாலி. அவனுடைய வெற்றிகளை எல்லாம் அவனை ஒரு தளபதியாக சீரியா ராஜாவினுடைய அவனுடைய இராணுவத்தில் உயர்த்தி வைத்தது. ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன், இந்த சீரிய ராஜாவினுடைய இராணுவ தளபதியாகிய இந்த நாகமான் என்கிற இந்த நபர், இவர் ஒரு யூதர் அல்ல, இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற ஒரு சத்துருக்களுடைய தளபதி. He was a big warrior, in fact a commander in the opposite warring side, அசீரியா ராஜாவோடு இருக்கிற ஒரு நபர். ஆனால் தேவன் உங்களோடு இருப்பாரானால் உங்கள் சத்துருக்களும் உங்களிடத்திலே வந்து நிற்கும்படி கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த 7ஆம் வருஷத்துல உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை கூட உங்களிடத்தில் ஜெபிக்க கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. எலிசா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதர். இந்த நாகமான் அவன் மேல் நல்ல வஸ்திரங்கள் இருக்கிறது, போர் யுத்த ஆயுதங்களை எல்லாம் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். மேலே நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய கேடகம் இருந்திருக்கும், மார் கவசம் இருந்திருக்கும், அவருடைய கையிலெல்லாம் அந்த வளையங்கள் போட்டிருப்பார், காலிலெல்லாம் அந்த பெரிய பெரிய கேடகங்களை அணிந்திருந்திருப்பார். வெளியே பார்த்தா அதெல்லாம் ரொம்ப ஷைனிங் அப்படியே இருந்திருக்கும், ஆனா உள்ள அழுகின ஒரு குஷ்டரோகம். வெளியில உங்களை பார்க்கிற எல்லாரும், பா என்ன நல்லா உடுத்தி இருக்கிறாங்க, என்ன நல்ல ஒரு கார்ல வர்றாங்க, என்ன நல்ல வீட்டுல இருக்கிறாங்க. அநேகம் பேருக்கு உள்ள நம்ம புழுங்கி கொண்டிருக்கிறது தெரியாது. பிரியமானவர்களே, நகமனுடைய நிலைமையை பாருங்களேன். அவனுக்கு வெளியே தோற்றம் என்னவென்று சொன்னால் பெரிய தளபதி,
ஆனால் உள்ளே அவனுக்குள்ளே ஒரு தேவை இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு வியாதி இருந்தது, அவனுடைய இருதயத்தை நொறுக்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவரிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அடிமை பெண்ணாகிய ஒரு பெண், அவள் ஒரு யூத பெண், அந்த பெண் சொல்லுகிறாள், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். தன்னை தாழ்த்தி எலிசா இடத்துல வந்து கேட்கிறார். எலிசா நேரிலும் வரவில்லை, கையையும் வைக்கவில்லை. எலிசா ஒரு ஆள் அனுப்பி சொல்றார், அவர்கிட்ட போய் சொல்லு, அங்க இருக்கிற அந்த குளத்துல போய், யோர்தான் என்கிற அந்த நதியில போய் அவனை 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. எங்களுக்கு அங்க பெரிய பெரிய நதிகள் இல்லை என்று சொல்லியா நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், ஏன் அங்கேயே பண்ணக்கூடாதா? அப்பொழுது அந்த வேலைக்காரி அவர்கிட்ட சொல்லுகிறாள், உம்மிடத்துல பெரிய காரியத்தை சொன்னா செய்திருப்பீரே, இது சின்ன காரியம் தானே, செய்துங்க. 7 தடவை யோர்தானிலே ஸ்தானம் பண்ணு. இவர் போகிறார், 7 முறை அவர் உள்ளே அந்த யோர்தான் முங்கி எழும்புகிறார். அவருடைய அந்த தோல் எல்லாம் ஒரு சிறு பிள்ளையுடைய ஒரு தோலை போல மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 14 2 Kings 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தடவை மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவருடைய சரீரம் செத்து போயிருந்தது. செத்து போன இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் மறுபடி உயிரோடு எழும்பினது. காரணம் என்ன? எந்த மருந்தும் போடவில்லை, எந்த டாக்டரும் ஆபரேஷன் செய்யவில்லை, எந்த விதமான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் செய்யவில்லை. அவருடைய ரத்தத்திலே ஒரு கிருமி இருந்தது, அந்த கிருமி அவருடைய சரீரத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஆனால் தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு 7 முறை ஸ்நானம் பண்ணின போது, தேவ பிள்ளையே, ஏன் 7 முறை? லேவி ராகமத்தின் புஸ்தகம் 13:5 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அங்கே வேதம் சொல்கிறது, ஒரு ஆசாரியன், ஒரு மனுஷன் ஒரு குஷ்டரோகமோ அல்லது ஒரு வியாதியோடு வந்தால் அவனை சோதித்து விட்டு 7 நாட்கள் அவனை போய் தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவாராம். எதற்காக 7 நாள்? அந்த 7 நாட்களுக்குள் அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவன் வருவானானால் அவன் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பார். அப்பொழுது அந்த மனுஷன் சுகமாகி விடுவான். சுகமாக விட்டால் மறுபடியும் ஒரு 7 நாள் உள்ளே கொண்டு போய் வைப்பார்கள். ஏன் 7 நாட்கள்? 7 என்பது அது ஒரு நிறைவை கொண்டு வருகிறது. எந்த சாபத்தின் நிமித்தமாக வியாதி வந்திருந்தாலும் அதை அந்த 7 நாட்கள்ல கர்த்தர் மன்னிக்கிறார். 7 முறை ஸ்நானம் பண்ணும் போது ஆண்டவர் பார்க்கிறார், ஓ, இவன் மனம் திரும்புகிறான், இவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். இன்ஃபேக்ட் நாகமானுடைய அந்த 7 ஸ்நானங்களும் ஒரு ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அவருடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் கழுவுகிறார், அவருடைய சாபங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து விடுகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை ஆண்டவர் இந்த 7ஆம் வருஷத்துல சுகமாக்க விரும்புகிறார். பேப்டிசம் என்றால் முங்கி எழும்புதல் என்ற அர்த்தம். ஏன் முங்கி எழும்ப வேண்டும்? உள்ளே போகும்போது அது மரணத்துக்கு ஒரு அறிகுறியா இருக்கிறது. தண்ணீருக்குள்ளே போகும்போது அது ஒரு அடக்கத்துக்கு அறிகுறியா இருக்கிறது. வெளியே எழும்பும் போது நான் மறு வாழ்வு பெற்று புத்துயிர் பெற்று எழும்புகிறேன் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாவத்துக்கு செத்து நீதிக்கு எழும்புதல். உங்களுடைய பாவங்களை இயேசு மன்னிக்க விரும்புகிறார். அதை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய மரணத்தினாலே அந்த பாவங்களை சாகடிக்க விரும்புகிறார். நீங்க ஞானஸ்நானம் பெற்று எழும்பும் போது புது மனுஷனாக, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கிறபடி, உபாகமம் 23:5 அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி, இந்த 7ஆம் வருஷத்துல உங்கள் சாபங்களை மன்னித்து, பாவங்களை மன்னித்து, உங்கள் நோய்களை அக்கிரமங்களை மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்குவார். உங்களுடைய பலவீனத்தின் மேல ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை சுகமாக்குவதுதான் அவருடைய எண்ணம். அவருடைய பெயர் ஜெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கும் போதே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறது. 3வதாக, ஆண்டவர் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். சாதாரணமா தரமாட்டாரு,
நீங்கள் இழந்தத போனஸ் போட்டு திருப்பி தரப்போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 8 ஒன்று முதல் 3 முடிய நான் வாசிக்க போகிறேன். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளைய தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிக்கப் போகிறார், அது 7 தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே, கவனிங்கள், மறுபடி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே, இந்த கடைசி நாட்களிலே ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம், அசட்டை பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ. ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும் போது அதை உதாசீனப்படுத்தலாம், அதை கேவலப்படுத்தலாம், இல்லாவிட்டால் தேவ வார்த்தைக்கு கீழ்படியலாம். தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் டைரக்டா பேசுவார், தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசுவார். அப்பொழுது இந்த ஸ்திரீக்கு எலிசா மூலமாக இந்த வார்த்தை வெளிப்படுகிறது, 7 பஞ்சம் வரப்போகிறதம்மா. அன்பந்த விட்டு பிள்ளைகளே, 2006 கர்த்தர் சொன்னார், 2007 to 2014 ஒரு கணக்கு, அதிலே நான் திறந்த வாசலை வைப்பேன், ஊழியங்கள் வளரும், ஆராதனை வீரர்கள் எழும்புவார்கள். அதுக்கு பிறகு 7 பஞ்ச காலம் வரப்போகிறது. கிறிஸ்துவின் சுபிசேஷத்துக்கு விரோதமாக அநேகம் பேர் எழும்புவார்கள், சுபிசேஷத்துக்கு விரோதமாய் பல காரியங்கள் பிசாசு கட்டுவிழ்த்து விடுவார். ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி 2020-21 ஒரு பெரிய மாற்றத்தை தேசங்களில் கொண்டு வரப்போகிறார், ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. ஆண்டவர் மகிமை அவருடைய வருகை தாமதிக்குமானால், we are going to see the biggest revival the world has ever seen. 7 பஞ்சம். அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஸ்திரீ அவள் தன் வீட்டாரோடு புறப்பட்டு போய் 7 பெலிஸ்தரின் தேசத்திலே சந்தரிச்சாலாம். 7 சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்திலே முறையிடும்படி போனாளாம். ராஜாவிடத்திலே போய் அவள் என்ன கேட்க போகிறாள், 7 நம்ம எல்லாம் வந்து 1 விட்டுட்டு இப்படி வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு திருப்பி போனாவே நம்ம நிலத்தை யாராவது பட்டை போட்டு தூக்கிடுறாங்க. 7 இந்த ஸ்திரீ ஊர்ல இல்லை. இந்த ஸ்திரீயுடைய நிலங்கள், வயல்கள், அவருடைய உடைமைகள், அவருடைய வயல்ல விளைந்த எல்லாம், வயல்ல விளைஞ்சதெல்லாம் வேண்டாங்க, இழந்தது அந்த வீட்டை வேணும், அந்த வயல் வேணும், ஏதாவது கொஞ்சம் திருப்பி கிடைக்காதன்னு சொல்லி ராஜா கிட்ட முறையிட இந்த ஸ்திரீ போய் நிற்கிறாள். நடந்தது என்ன தெரியுமா, ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் ஆண்டவர் இந்த மகளுக்கு இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுத்தார், இவளுக்கு இழந்ததை அதிகமாக போனஸையும் திருப்பி கொடுத்தார். எப்படி என்று பார்க்கிறீர்களா? ராஜா கிட்ட இந்த ஸ்திரீ போகும்போது சரியா அதே நேரத்துல எலிசாவுடைய வேலைக்காரனை ராஜா இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த எலிசா பெரிய காரியங்களை செய்திருக்கிறாராமே, மறித்த ஒரு மனுஷனை வாலிபன உயிரோடு எழுப்பினாராமே, எப்படி? அந்த வேலைக்காரன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த அம்மா வராங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக கர்த்தர் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்ற போகிறார். யாரோ அவருடைய உள்ளத்துல உங்கள் நிலைமையை எடுத்து சொல்லி உங்களுடைய எல்லா அவமானங்களுக்கு பதிலாக நீங்கள் இழந்தவைகளை அவர்கள் மூலமாக கர்த்தர் திருப்பி தரப்போகிறார். என்றோ உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதம், நீங்கள் ஒரு அற்புதமா இருந்தீர்கள் அல்லவா? உங்களை பற்றி ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய சாட்சியை வச்சிருக்கிறார், அந்த சாட்சி ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. 7 ஆயிடுச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆனா கர்த்தர் மறக்கவில்லை. ஏனென்று தெரியுமா, இதே ஸ்திரீதான் எலிசாவுடைய பாதத்தை பிடித்து இந்த சூனேமியாள் என்று சொல்லப்படுகிற சூனேம் என்கிற ஊரில் இருக்கிற இந்த ஸ்திரீ, என் மகனை திருப்பி தராவிட்டால் நான் உம்மை விடமாட்டேன்னு விசுவாசத்துல ஆண்டவர் பேர்ல, ஊழியக்காரன் பேர்ல விசுவாசத்துல கதறினாள், அவருடைய மகனை உயிரோடு எழுப்ப பெற்றாள். அந்த சாட்சியை வைத்து இன்றைக்கு அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் நீங்கள் அவருக்காக பாராட்டின வைராக்கியத்தை மறக்க மாட்டார், நீங்கள் அவருக்காக செய்த ஊழியத்தை மறக்க மாட்டார், அவருடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் செய்ததை மறக்க மாட்டார். எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் எதை கர்த்தருக்காக செய்திருந்தாலும் ஆண்டவர் மறவாமல் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்ன நடந்தது தெரியுமா, இந்த ஸ்திரீ அந்த நேரத்தில் வரும்போது ராஜா அந்த ஸ்திரீக்காக இப்படி ஒரு அருமையான பதிலை கொடுத்தார். 6 நான் வாசிக்கிறேன், ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். எதை விவரித்து சொன்னால், எப்படி அற்புதம் நடந்தது என்று விவரித்து சொன்னார். இந்த அற்புதத்தை குறித்து இந்த ராஜா கேட்ட உடனேயே அவர் என்ன சொன்னாரா தெரியுமா, அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து
அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கைகளை உயர்த்து, ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. தேவப்பிள்ளையே, இழந்ததை திருப்பி கொடுக்கறது இருக்கட்டும். லீவ் போட்ட நாளைக்கு யாராவது உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? நீங்க லீவ் போட்டு போயிட்டீங்க, ஒரு நாள் லீவ் போட்டா பரவாயில்ல, ஒரு மாசம் லீவ் போட்டா பரவாயில்ல, ஒரு வருஷம் லீவ் போட்டா பரவாயில்ல, ரெண்டு வருஷம் லீவ் போட்டா, 7 வருஷம் லீவ் போட்டுட்டு வயல்ல விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை. ஆனா 7 வருஷம் கழிச்சு வந்த பிறகு ராஜாவுடைய இருதயத்துல இவள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை செஞ்சிருக்கிறாள். இவள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி. இவள் அவளுடைய வயலும் அவளுக்கு அவளுக்கு சேர வேண்டியது, அவளுக்கு ஒரு வீடு வேணும், அவளுக்கு ஒரு வயல் வேண்டும் என்று சொல்லி ராஜா இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஊழியக்காரனே, நீ கிறிஸ்துவின் சுவிசேஷம் நிமித்தம், ஆண்டவருடைய ஆலயத்து நிமித்தம் இதையெல்லாம் இழந்தீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி தரப்போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் வருகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டோரேஷன் வருகிறது. 7 வருஷத்தினுடைய எல்லா இழப்புகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்பி தரப்போகிறார். கைகளை உயர்த்து, ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்திலே அவருடைய நாமத்தில் மகிமைக்கு என்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்பி தரப்போகிறார். கடைசியாக கடைசியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மரித்ததை எல்லாம் மறுபடி எழுப்ப போகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:7 வாசித்து பார்க்கும் போது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசியை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பள்ளத்தாக்கு மரணத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில தான் சாகடித்தவர்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அந்த பள்ளத்தாக்கு ஒரு மரணத்துக்கு அறிகுறி, மலை உச்சி அது ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு அறிகுறி. பள்ளத்தாக்கின் அனுபவம் இருள் நிறைந்த மரணம் நிறைந்த அனுபவம். இஸ்ரவேல் தேசத்துல இந்த பள்ளத்தாக்குல தான் அடக்கம் பண்றதுக்கு அருகதையற்றவர்களை தூக்கி போட்டு விடுவார்கள். ஒழுங்கான அடக்கம் இல்லாமல் தேச துரோகிகளை, அப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் அங்கே தூக்கி போடுவார்கள். அந்த எலும்புகள் ஆதரவற்ற எலும்புகளாக இருக்கிறது. அந்த எலும்புகள் மத்தியிலே ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படி எழுப்புவார் என்பதற்கு அடையாளமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ போய் தீர்க்க தரிசனம் உரை, நீ தீர்க்க தரிசனம் உரை. 7வது இந்த ஆண்டிலே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. மரித்து போன நிலைமையில் இருக்கிற உங்கள் எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் நினமுள்ளதாய் மாற்றப் போகிறார், ஒரு சேனையாக மாற்றப் போகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்தா கடன்ல மறிச்சு போயிருக்கிறீங்க, குழந்தை இல்லாமல் மறித்து போயிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குதான கர்த்தர் சொல்கிறார், என் மகளே என் மகனே, உனக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது இந்த 7வது ஆண்டிலே. ஆனா ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன், ஒருவேளை சில அவமானத்தின் வழியாக நீங்கள் கடந்து போக வேண்டியதா இருக்கலாம். சில நிந்தைகள் வரியாய் யோர்தானை கடக்கும் போது அந்த யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. யோர்தான் ஒரு அவமானத்துக்கு அறிகுறி. அதன் வழியாய் நடந்து அந்த பக்கமாய் கடந்து போனார்கள். உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. மரித்ததெல்லாம் உயிரோடு எழும்ப போகிறார். எப்படி என்று கேட்கிறீர்களா? என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:35 திருப்புங்கள். அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்து கொண்டானாம். எலிசாவை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேனே, அந்த எலிசா இந்த மரித்து போன பிள்ளையை எப்படி எழுப்பினார்? சுனமியாளுடைய மகனை எப்படி எழுப்பினார்? வேதம் சொல்கிறது, தன் வாய் அந்த பிள்ளையின் வாயின் மேலும் தன் கை அந்த பிள்ளையின் கையின் மேலும் வைத்து படுத்த எலிசா ஒரு அற்புதமும் நடக்கவில்லை, ஒரு அசைவும் ஏற்படவில்லை. எழுந்தார், நடந்தார், மறுபடியும் போய் அந்த பிள்ளையின் மேல படுத்து கொண்டார். படுத்து ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறார். நடந்தது தெரியுமா? வேதம் சொல்கிறது, அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப போகிறார். 7 முறை தும்பினானா? அப்படியானால் ஏதோ ஒன்று அவனுடைய ஜீவனை அடைத்துக் கொண்டிருந்தது. சம்திங் வாஸ் பிளாக்கிங் த லைஃப் இன் ஹிம்.
தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உன்னுடைய இந்த மரணத்தை போன்ற சூழ்நிலைக்கு காரணம் ஏதோ ஒரு பாவமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அடைத்திருக்கிறது. சரீரத்துல உயிர் இல்லை, ஆனா தும்மின உடனேயே ஜீவன் வந்து விட்டது. அப்படியானால் அவருடைய சுவாச குழாயை ஏதோ அடைத்திருந்திருக்கிறது, அவருடைய உயிர் நாடியை ஏதோ பிடித்திருந்தது. கட்ட சொல்ல 7 வருஷத்திலே அவனை விடுதலை பண்ணுவாயாக. 7 தரம் தும்மினானா, 7 தரம் தும்மினான். நான் யோசித்து பார்க்கிறேன், அவன் மேல் குப்புறப்படுத்திருந்த எலிசாவுக்கு எப்படி இருக்கும், மூஞ்சலியே தும்முறாரு, மூஞ்சலியே அந்த பையன் தும்முறான். என்ன அடைச்சிருந்ததோ தெரியல, எலிசாவுக்கு எவ்வளோ அவமானமா இருந்திருக்கும். ஆனா ஜெபித்த எலிசாவுக்கு அவமான ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் மரித்த பையனை உயிரோடு எழுப்பினான். தேவப்பிள்ளையே, ஜெபித்த உனக்கு அவமானத்தை போல சில சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் கர்த்தர் தேசமே திரும்பி பார்த்து ராஜாவே மலைத்து போகிற அளவு உன்னை கொண்டு மரித்தவைகளை உயிரோடு எழுப்ப போகிறார். நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் உரைக்க போகிற அந்த தீர்க்க தரிசனத்திலே மரித்து போன செல்கள் மறுபடியும் எழும்பும், மரித்த சடலங்கள் மறுபடியும் எழும்பும், கேன்சர் கட்டிகள் மறையும், காதுகள் சுகமாகும், பார்க்க முடியாத கண்கள் பார்க்க ஆரம்பித்து விடும், உலர்ந்த எலும்புகளை உயிரோடு அவர் எழுப்ப போகிறார். உங்களுடைய வாழ்க்கை எழும்ப போகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஆண்டவர் சொல்கிறார், நீதிமொழிகள் புஸ்தகம் 24:16 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான், அவன் எழுந்திருப்பான். தேவப்பிள்ளையே, இப்பொழுது கர்த்தர் உன்னுடைய கண்களை திறக்க விரும்புகிறார், உங்களை எழும்ப சொல்லுகிறார். நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 7 தரம் விழுந்துட்டேன், ஆனா இனிமேல் விழக்கூடாது, நீ எழும்பித்தான் ஆக வேண்டும். இந்த 7 வருஷத்துல நீ எழும்பித்தான் ஆக வேண்டும். உனக்காக கர்த்தர் 2018 புதிய காரியங்களை வைத்திருக்கிறார். There are so many new things 8 is going to bring. 8 என்பது புதிய துவக்கம், 7ல எல்லாம் முடிச்சாகணும். ஏன் நீங்கள் ஒரு உபவாச ஜபத்தை ஆரம்பிக்க கூடாது? ஏன் 7 நாட்கள் உணவை வெறுத்து தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க கூடாது? எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அடைத்துவிட்டு தேவ சமூகத்தில் போய் ஜெபியுங்கள். ஆண்டவர் இப்பொழுது எல்லாவற்றையும் மறுபடியும் எழுப்ப போகிறார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, விடுதலையின் வருஷமாகிய 7ஆம் வருஷத்தின் முடிவிலே அவனை விடுதலை பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறபடி, ஐ ரிலீஸ் யுவர் சில்ட்ரன் லார்ட், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் இப்பொழுது மறைவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு வலது கை வலது கால் ஆடிக்கிட்டே இருக்குது, சரியா வேலை செய்ய முடியல, நடக்க முடியல. இந்த நபரை கர்த்தர் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே மரித்த அந்த நரம்புகள் உயிரோடு எழும்புவதாக. ஆண்டவரே, குழந்தை பெற முடியாது, காரணம் உங்களுடைய நரம்புகள் வீக் ஆகிவிட்டது, உங்களுடைய நரம்புகள் செத்து போயிருக்கிறது, உங்களுக்கு குழந்தைகள் பெற வாய்ப்பில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த நபருக்கு, இந்த அன்பு சகோதரனுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வதற்காக நன்றி. கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும், அந்த நரம்புகள் இப்பொழுது சுகம் அடைவட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுதே அந்த நரம்புகள் சுகமடைவதாக. உம்முடைய பிள்ளைக்கு அற்புதம் செய்ய போகிறேன், இதே மாதத்தில் கருவுற செய்வீர், அடுத்த ஆண்டு கையில குழந்தையை கொடுப்பீங்கப்பா. ஆண்டவரே, கடன்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கடன் பாரங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த விடுதலையின் 7ஆம் வருஷத்துல அவர்களை விடுதலை பண்ணுவீராக. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாடகை வீட்டில இருந்து ஒரு விடுதலையை தாங்க. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் சபைக்கு இடமில்லாமல் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ நினைத்தருளும் சுவாமி. ரூபா திருச்சபை நினைத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே வாடகைக்கு இடம் எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு சபையை நினைத்தருளும். இந்த ஆண்டு நீர் விடுதலை பண்ணுவீராக. இந்த ஆண்டு முடிவதற்குள்ள ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே, அவமானப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் இந்த 7ஆம் வருஷத்துல ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ராஜா. இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.